மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முதல் முறையாக நான் இந்த ஊருக்கு வரேன். ரபியுல் அவ்வல் மாதத்திலே உங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்கிற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நான் ரபியுல் அப்படின்னு சொன்னால் அரபியிலே வசந்தம் என்பது பொருள். எப்படி வசந்த காலம் இந்த பூமிக்கு அழகையும் வனப்பையும் பசுமையையும் பெற்று தந்ததோ, அதுபோல பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மனித சமூகத்திற்கு சுபிக்ஷத்தையும் பிரகாசத்தையும் பெற்று தந்த அவர் பிறந்த இந்த மாதத்தில் உங்களையெல்லாம் சந்தித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன். இங்கே எத்தனையோ பெரியோர்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, முபல்லிகா பட்டம் வாங்கினவங்க இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், நான் ஆலிமோ இல்லை ஹாஃபில் பட்டம் பெற்றவளோ இல்லை முபல்லிகா பட்டத்துக்காக படிச்சுட்டு இருக்கிற பொண்ணும் கிடையாது. சாதாரண 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தான் நான். நான் பார்த்த படித்த கேட்ட சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற விஷயங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால், பிழைகள் இருந்தால், பெரியோர்கள் நீங்கள் அல்லாஹ்வின் பொருட்டால் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய கருத்துக்களை உள்வாங்கியிருப்பீங்க. பேச்சு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் பேச்சு தான். ஒரு மனிதனுடைய கண்ணாடி அப்படின்னு எதை சொல்லுவோன்னு சொன்னால் பேசுறத தான் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தன் பேசுகிற பேச்சை வச்சு தான் அவன் அறிவாளியா முட்டாளான்னு இந்த உலகம் தீர்மானிக்கிறது. ஒரு நாளைக்கு மனுஷன் சராசரியாக 13,000-20,000 வரை வார்த்தைகளை பேசுகிறான். எப்படி 20,000 வார்த்தைகளை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் பேசுகிறான்? ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைனா ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் கிறுகிறுன்னு வந்துடும் இல்லையா? சில பேர் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 1,000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். சில பேர் 1,000 வார்த்தை பேசுவாங்க, கடைசி வரைக்கும் இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே நமக்கு புரியாது. சில பேர் பேசுன சந்தோஷம், சில பேர் பேசாம இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அறிவியல் பூர்வமான உண்மை என்ன தெரியுமா? நாம் பார்த்து படித்து உள்வாங்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மனதிலே பதிகிறதோ, அதைவிட ஆழமாக ஒருவர் பேசுகின்ற பொழுது அவர்களின் மூலமாக நாம் உள்வாங்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம மனதில் ஆழமாக பதிகிறது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிப்பை முடிச்சிருக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்து முடிச்சிருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்ச பாட புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்ட பழைய பாடலோ இல்ல ஏதாவது வசனங்களோ இப்ப கேட்டா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். காரணம், அதுதான் பேச்சினுடைய அந்த ஆற்றல். ஒன்னும் இல்ல, ஒரு அரசர் இருந்தாராம். அரசவையில் அரசர் உட்கார்ந்துருக்காரு. ஒரு மீனவன் அரசரை நோக்கி அப்படியே போகிறான். ஒரு மீனை போய் காமிக்கிறான். மன்னா, இது ஒரு அபூர்வமான மீன், ரொம்ப அபூர்வமான மீன், யாருக்குமே இந்த மீன் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு மண்ணா, ரொம்ப அபூர்வமான மீன் அப்படிங்கறனால நான் இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன் சொல்லியிருக்கார். உடனே அரசர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பரவாயில்லையே ஒரு அதிர்ஷ்டமான மீன் கிடைச்சிருக்கு, அவன் பாரு அவன் சாப்பிடாம எனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சான் பாருன்னு சந்தோஷத்துல ஒரு 5,000 பொற்காசுகளை தூக்கி கையில கொடுக்குறாரு. இத பார்த்துட்டு இருந்த ராணிக்கு கோபம் வருது. ஒரு சாதாரண மீனுக்கு 5,000 பொற்காசு தூக்கி கொடுக்கறாரு, ராணிக்கு பொறுக்கல. மீனவனை பார்த்து கேக்குறாங்க, அபூர்வமான மீன் சொல்றியே, அந்த மீன் ஆம்பளை மீனா பொம்பளை மீனான்னு கேக்குறேன். அபூர்வமான மீன் சொல்றியே, அது ஆம்பளையா பொம்பளையான்னு கேக்குறேன். உடனே அந்த மீனவனோட சாதுரியமான பேச்ச பாருங்க. ராணி யாரே கோவிச்சுக்காதீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அபூர்வமான மீன். இந்த மீனுக்குள்ள ஒரு ஆணோட குணாதிசயமும் பெண்ணோட குணாதிசயமும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, அதனாலதான் இது அபூர்வமான மீன்னு சொன்ன. திருப்பி அரசருக்கு மகிழ்ச்சியாகி இன்னொரு 5,000 பொற்காசுகளை எடுத்து கையில கொடுக்கிறார். ராணிக்கு ரொம்ப கோபம்.
அரசர் பொற்காசு மீனவன் கிட்ட கொடுக்கறப்போ ஒரு காயின் மட்டும் கீழே விழுகுது. ஒரு பொற்காசு கீழே விழுந்து அப்படியே உருண்டு ஓடுது. மீனவன் என்ன பண்றான், 10,000 பொற்காச கையில வச்சிருக்கான். கீழே விழுந்த ஒரு பொற்காசுக்காக ஓடி போறான் அந்த காசை எடுக்கிறதுக்காக. உடனே ராணி சொன்னாங்களா, பாத்தியா 10,000 ரூபாய் கையில கொடுத்துருக்க, 10,000 பொற்காச கையில கொடுத்துருக்க, ஆனா அந்த ஒரு காசுக்காக அவன் எப்படி ஓடுறான் பாரு அப்படின்னு ஏளனமா பேசியிருக்காங்க. உடனே அந்த மீனவனோட அந்த சாதுரியமான பேச்ச பாருங்க. ராணியாரே நீங்க கோச்சுக்காதீங்க, இந்த காயின்ல இந்த பொற்காசுல நம்ம அரசரோட முகம் இருக்கு இல்லையா, அவரோட முகம் அதுல இருக்கா இல்லையா, இது கீழே விழுந்துருச்சு, யாராவது அதை மிதிச்சுட்டாங்கன்னா அது அரசரையே மிதிச்ச மாதிரி ஆயிராது இல்லையா, அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அரசருக்கு இன்னும் சந்தோஷமாயி இன்னொரு 5,000 பொற்காச கையில கொடுத்துருக்காருன்ற இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். ஆக சாதுரியமான பேச்சுக்கு இந்த உலகத்துல மதிப்பு இருக்கு. வரலாற்றுல படிச்சிருப்போம், பேசியே நாட்டை புடிச்சவங்களும் இருக்கிறாங்க, பேசியே நாட்டை இழந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்படி கேட்டிருப்பீங்க, நல்ல வாயிலேயே வட சுடுறான்டா, பேசிய காரியத்தை சாதிச்சிட்டான்டா, உன் பேசிய காரியத்தை கெடுத்துட்டான்டா, இவனுக்கெல்லாம் வாய் இல்லைன்னா இவனால நாய் கூட மதிக்காதுடா, இது மாதிரியான வாசகங்களை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சில நேரத்துக்கு கோபமா வரும், சில நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கும், சில நேரத்துக்கு சிரிப்பா வரும். ஆனாக எது இருந்தாலும் இந்த உலகத்திலே பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கு. இனிமையான பேச்சை இஸ்லாம் சதக்கா என்று வலியுறுத்துகிறது. ஒரு பயனுள்ள பேச்சை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே நான் பேச ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க, இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் பெற்றோர்களினுடைய கடமைகள் அப்படிங்கிற தலைப்பு. குழந்தைகள் தினத்தை நாம கொண்டாடி முடிச்சோம் நவம்பர் 14 தேதி. ஒவ்வொரு வருஷமும் குழந்தைகள் தினத்தை நாம கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னமும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ என்கின்ற அந்த சிந்தனையில் தான் என்னுடைய பேச்சை நான் அமைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்டிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், என்னுடைய அம்மாவும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய அத்தாவும் எனக்கு கொடுக்காத அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்று ஒவ்வொரு வீட்லையும் சொல்லித்தான் வளர்க்குறாங்க. இதை சொல்லிட்டு பெருசா சாதனை படைச்சதான் நினைச்சுக்கிறாங்க. பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பு எதுவா தெரியுமா இருக்கு, சின்ன குழந்தைகிட்ட பெரியவங்களோட திறன் இருக்க வேண்டும்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. வயசுக்கு மீறின பேச்ச பேசினா கூட கைத்தட்டி ரசிப்பாங்க. எப்போ 4 செவருக்குள்ள உங்க குழந்தைக வயசுக்கு மீறி பேசினா அதை ரசிப்பாங்க. அதே பேச்ச பொதுவா இருக்கக்கூடிய இடத்துல உங்க குழந்தைகள் பேசினா திட்டுறாங்க. காரணம் என்ன, இப்ப கூட பெரியவங்க எத்தனையோ பெரியவங்களுக்கு இடையில சண்டை வருதா இல்லையா, எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு பெரியவங்களுக்கு தெரியாத போது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும். ஆக பெற்றோர்கள் நினைக்கின்ற பொழுது ஒரு குழந்தை பெரியவனாவும், அதே பெற்றோர்கள் நினைக்கிறப்போ அந்த குழந்தை குழந்தையாவே இருக்கணும்னு சொன்னா இந்த வளர்ப்பு முறையிலே முரண்பாடுகள் இருக்கிறதா இல்லையா, எத்தனையோ கேள்விகள் எழுகிறது இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கேள்விகள் எங்களுக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிய வைப்பதற்கு, அதை புரிய வைப்பதற்கு இன்றைய பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது, பொறுமையும் கிடையாது. என்ன சொல்றீங்க கேள்வி கேட்டா, என்னோட வீட்டிலலாம் என் அத்தா கண் அசைவை வச்சு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் என்று பெற்றோர்கள் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். இதுல என்னன்னா, உங்களுடைய அந்த காலத்துல உங்க அத்தாவினுடைய கண்ணசைவுல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன், நீ படிக்கலன்னா விடு, உனக்கு பிடிச்சதை செய் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா, இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த இதைத்தான் நீ படிக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இங்க நீ வேலை பண்ணி ஆகணும்னு ஒரு முரண்பாடு, ஒரு கட்டுப்பாடு இன்றைய குழந்தைகளுக்கு இருக்கிறதா இல்லையா. எல்லா பெற்றோர்களும் உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை உங்களுடைய குழந்தைகள், மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய குழந்தைகள். அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா,
அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த நேரம் தான் அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தன் தாயினுடைய மடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவு செய்யறீங்க? எல்லாரோட இடத்தையும் ஒரு அம்மானால வகிக்க முடியும், எல்லாரோட இடத்தையுமே ஒரு தாயினால வகிக்க முடியும், ஒரு தாயினுடைய இடத்தை வேறு யாருனாலையுமே வகிக்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் உங்க எல்லாருக்குமே தெரியும், கரண்டை கண்டுபிடிச்சவர். கரண்ட் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் எடிசன். ஒரு தடவை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எடிசன் கிட்ட டீச்சர் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. எடிசன் கிட்ட எடிசனோட டீச்சர் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இதை நீ உன் அம்மா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி. எடிசன் என்ன பண்றாரு, லெட்டரை வாங்கிட்டு வேகமா தன் அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க அம்மா அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. லெட்டரை படிக்க படிக்க அப்படியே அந்த அம்மா அழுகிறாங்க. எடிசன் அப்படி லெட்டரையும் அவங்க அம்மாவையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னம்மா என்ன ஆச்சு, அப்படி என்ன எழுதியிருக்கு அந்த லெட்டர்லன்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த லெட்டரில் இப்படி எழுதியிருப்பதாக அவங்க அம்மா படிக்கிறாங்க, உங்கள் மகனினுடைய அறிவு திறமைக்கு எங்கள் பள்ளி ரொம்ப சின்னது, உங்கள் பையனுக்கு சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு திறமைசாலியான ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் இல்லை, அதனால் உங்கள் பையனை நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க என்று அந்த லெட்டரிலே எழுதி இருந்ததாக அந்த தாய் அன்றைக்கு படிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எடிசன் ஸ்கூலுக்கு போகல, அந்த அம்மாவே அவங்களுக்கு ஆசிரியராகவும் நல்ல அன்னையாகவும் இருந்து எடிசனை வளர்க்குறாங்க. அந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக ஆராய்ச்சியாளராக எடிசன் இருக்கிறார். கொஞ்ச நாள் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சின்ன வயசுல எடிசன் கிட்ட அந்த டீச்சர் கொடுத்த அந்த லெட்டர், அவங்க அம்மாவால் படிக்கப்பட்ட அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, எடிசன் கைக்கு திருப்பி கிடைக்குது. அன்னைக்கு அவங்க அம்மா என்ன படிச்சாங்க, உங்க பையனினுடைய அறிவு திறமைக்கு எங்க பள்ளி ரொம்ப சின்னது, உங்க பையனுக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு திறமைசாலியான டீச்சர்ஸ் எங்க கிட்ட கிடையாது, அதனால நீங்க அவங்களை கூட்டிட்டு போயிருங்கன்னு எழுதி இருந்ததாக அன்றைக்கு அவங்க அம்மா படிச்சாங்க. ஆனா உண்மையிலுமே அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதியிருந்தது, அந்த லெட்டர் என்ன தெரியுமா எழுதியிருந்தது, மூளை வளர்ச்சி குன்றிய தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இனிமேல் இந்த பள்ளியில் இடம் கிடையாது என்று உண்மையிலுமே அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. அதை படிச்சோடனே எடிசன் எழுதியிருக்கார், அழுது முடிச்சுட்டு தன்னோட டைரியில இப்படி எழுதி வச்சிருக்காரு, மூளை வளர்ச்சி குன்றிய தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய தாயாலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரானார் என்று எடிசன் தன்னுடைய டைரியில எழுதியிருக்கார். ஆக ஒரு குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தாய்க்கு மட்டும்தான் இருக்கு. மதிப்பெண் வாங்காத மகனா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, அரவணைக்க கூடியவள் யாருன்னு கேட்டா அது அம்மா மட்டும்தான். யோசிச்சு பார்க்கவா, நம்ம இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை நான் பார்த்திருக்கேன், பெருமையா பேசுறத நான் கேட்டிருக்கேன், எப்படி தெரியுமா பேசுவாங்க, என் பையன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான், எப்படி என் பையன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான், தான் உண்டு தன் லேப்டாப் உண்டு அவன் பாட்டுக்கு இருப்பான், பெருமையா பேசிக்குவாங்க. இது பெருமையா, வேதனைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? 200 மாணவர்களை வச்சு ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இந்த போன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய 200 மாணவர்களை வச்சு ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. 75% பேர் குறைபாட்டோடு இருக்கிறாங்க, மன அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு, உறவுகள்னா என்னன்னு தெரியறது இல்லை, தனிமையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அவங்களைத்தான் பெற்றோர்கள் அதிக அக்கறை எடுத்து கவனிக்கணும், அதை பெருமையா நினைக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதான் உண்மை. தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தான் சீரியல் பாக்குறப்ப தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மொபைல் போனை வாங்கி தரீங்க. இன்னைக்கெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்துற பெற்றோர்களை விட செல்ல கொடுத்து வளர்த்துற பெற்றோர்கள் தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு எல்கேஜி பையன், பெரிய படிப்பு படித்த பையன் இல்லை, எல்கேஜி பையன் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான், பக்கத்தில் அம்மா படுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, எல்கேஜி பையன் அம்மாவை எழுப்புறான், அம்மா எந்திரிமா எனக்கு பாத்ரூம் வருது என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, செல்லம் இல்லை தங்க பையன்ல, பக்கத்தில் தானே பாத்ரூம் இருக்கு, நீ எந்திரிச்சு போய் படுத்துக்கோடா, போயிட்டு வந்து படுத்துக்கோடான்னு சொல்கிறேன். பையனும் போயிட்டு வந்து படுத்துடுறான். அந்த நேரத்துக்கு அவனுக்கு வேலை செஞ்ச அந்த விஞ்ஞான மூளையை பாருங்க,
எல்கேஜி பையன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துறான், திருப்பி அம்மாவை எழுப்புறான். அம்மா ஏம்மா பாத்ரூம் கதவை திறந்தா லைட் ஆன் ஆகுது, பாத்ரூம் கதவை சாத்தனா லைட் ஆஃப் ஆகுதுன்னு கேக்குறான். பதறி அடிச்சு போய் அவங்க அம்மா சொன்னாங்க, டே அது ஃப்ரிட்ஜுடா அப்படின்னு. ஆக இது சிரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு எந்த அளவிற்கு உங்களுடைய குழந்தைகள் மூழ்கி கிடக்குறாங்கிறத யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல தான் வாய் கூப்பிளிக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல தான் பல்லு வளர்க்குறாங்க, ஆட்டோகிராஃப் எல்லாம் போய் ஒன்லி போட்டோகிராஃப் தான். இதுல புதுசா செல்ஃபின்னு ஒன்று வந்திருக்கு. ஆனா போட்டோ எடுத்தா செத்து போவாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது, போட்டோ எடுத்தா மவுத் ஆவாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனா செல்ஃபி எடுத்தா செத்து போவாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. ஓடுற ரயில நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறது, மலை உச்சியில நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறது. இப்படிதான் ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்திருக்கான், கிராமத்து அம்மாவை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ரோட்டோரமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த அம்மா பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, டே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டே பாடுற நாக்கெல்லாம் தள்ளுது, டே கையெல்லாம் கோணுதுடா, அந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வா நம்ம போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையன் சொன்னா, சும்மா வாமா இந்த புள்ள செல்ஃபி எடுத்துட்டுக்கிறான்னு சொல்லியிருக்கான். ஆக இன்னைக்கு எந்த அளவிற்கு இந்த தலைமுறையினர் மாறி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான கேம்ஸ் விளையாடுறாங்க உங்க குழந்தைகள். என்னைக்காவது பெற்றோர்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்களுடைய குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் மூலமா எதை உங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிச்ச கேம்ஸ் விளையாட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க காலத்துல நீங்க விளையாண்ட விளையாட்டு எல்லாமே வாழ்க்கையை பற்றின புரிதலை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படியா? உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கேம்ஸ் வந்துடுச்சு. உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு கொடுக்கணும் என்கின்ற உணர்வு வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் விளையாண்ட விளையாட்டு தான பல்லாங்குழி. ரெண்டு கால்களும் சமமாக இல்லாத பொழுதும் போராடி ஜெயிக்க முடியும் என்கின்ற உணர்வு வளர வேண்டும் என்பதற்காக நீங்க விளையாண்ட விளையாட்டு தானே நொண்டி. வெட்டி வெளியில எரிஞ்சாலும் திருப்பி உள்ளக்குள்ள வந்து போராடி வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் என்கின்ற அந்த உணர்வு வளர வேண்டும் என்பதற்காக நீங்க விளையாண்ட விளையாட்டு தானே தாயம். ஏற்ற இறக்கம் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. அந்த புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்திய விளையாட்டு தானே பரமபதம். இந்த விளையாட்டுலாம் இன்னைக்கு எங்க? லட்சக்கணக்கான கேம்ஸ் விளையாடுறாங்க உங்களுடைய குழந்தைகள். என்ன உட்பட நாங்க விளையாடுறப்போ எதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறத பத்தி பெற்றோர்கள் சிந்திக்கிறீங்களா? அப்படி சிந்திச்சா எங்களை கேம்ஸ் விளையாட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? இன்றைக்கு குழந்தைகளுக்காக நேரத்தை செலவு செய்யறதுங்கிறது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இன்றைய தலைமுறையினுடைய எண்ணம் புரிதல் எப்படி தெரியுமா இருக்கு? உங்க காலத்துல எல்லாம்